நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் அமேசிங்கான ரோபோட்ஸை பற்றி தான் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஒரு ரோபோட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவீங்க. அப்போ தாங்க நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து டான் டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வால்கர் இந்த ரோபோட் வந்து நம்ம பார்க்குறதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இதை டெவலப் பண்ண ஒரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனியான ஹோப்டெக் அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து டெவலப் பண்ணுற 2018-19 நடுவு தாங்க இது வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னதான் வால்கர்னு பேர் வச்சிருந்தானியும் இந்த ரோபோட்னால ஓட முடியாதுங்களாங்க. இந்த ரோபோட்னால அதோடைய ஓனரை தான் இது வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செம்ம பர்ஃபெக்டாக இதோட பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து என்ன பண்ணுன்னா தன்னுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கரெக்டாக வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சென்சார்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்படியே ஸ்மூத்தாக மூவ் பண்ணுற அளவுக்கு இதை வந்து ஃபுல்லாக அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஹேண்டு மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்களாங்க. அதனால் என்ன பண்ணால் இது வந்து நல்ல உரையக்கூடிய அளவுக்கு இது வந்து டெண்டன்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் இது வந்து டக்குன்னு அதை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு வந்து இது ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனலாக பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து நிறைய எம்பர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் இதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய்பர்ஸ் யாராச்சும் டோர் பெல்லை அழுத்திட்டு நம்ம வெளியே வந்து காத்திருந்தாங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக இது போய் திறந்துட்டு அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி உள்ளே வந்து இன்வைட் பண்ணும் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஜுவல்லரி இன்ஃபினிட்டி இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா சமய ஒரு ஸ்பெஷலைஸாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் தாங்க. இது வந்து என்ன பண்ணால் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா பிளேயர் வந்து விளையாடும் போது இது வந்து பாலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இது வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. இது வந்து டெவலப் பண்ண கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான ஜுவல்லரி அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 30-100 பால்ஸ் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ வேகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு 72 km/h வந்து இது வந்து ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து ஆப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 150 degrees ஒரு 30 degrees வரைக்கும் இது வந்து அந்த பால்ஸ் வந்து பின் பண்ணி போடும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்க அதே மாதிரி ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ரோபோட் வந்து செம டஃப் கொடுக்கும் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்பின் பண்ணியே போடக்கூடிய அளவுக்கு இது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களாங்க. பிட்டாய் பிட்லி நீங்கள் வந்து ரோபோட்ஸை உங்கள் கையாலே உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரோபோட் வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் உங்கள் கையாலே செய்யலாங்க. இது வந்து மார்க்கெட்டில் தாங்க இது வந்து அவைலபிள் ஆகுது. ஆனால் இதோட ரேட் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட் வந்து நம்ம வாங்கிட்டு இது வந்து நம்ம ஒரு கையாலேயே 1 மணி நேரத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற 1 மணி நேரமா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்களா அந்தளவுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல்லுமே 3D டிசைனால் செய்யப்பட்ட ஒரு ரோபோட் அப்படின்றாங்க. இந்த ரோபோட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மாலாக இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கல்ஸ் நடுவில் வந்தாலையும் அது வந்து தாண்டி போகிறது இல்லை ஓரமாக போகிறது. அதே மாதிரி இது வந்து அப்படியே தன்னிச்சையாக இது வந்து அப்படியே ரொம்ப நேரம் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து நம்ம செய்கிறதுக்கு வெறும் 5 பொருள் மட்டும்தான் போகுதுன்றாங்க. அதாவது இந்த ரோபோட்டுடைய பாடி ஃப்ரேம், அக்யூமுலேட்டர், அப்படியே பேட்டரி, அப்படியே சாஃப்ட்வேர் இது மட்டும் இருந்தாவே போதுமாங்க. இந்த ஒரு ரோபோட்டை நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. SWDK ஹேண்டி மோப்பர் இல்லைனா இது வந்து மாப்பிங் ரோபோட் அப்படின்னு தாங்க இது வந்து சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து மாப் ஸ்டிக் வச்சு வீடு துடைப்பாங்க இல்லைனா நம்மளை வந்து துடைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இதை கண்டுபிடிச்ச கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனியான SWDK அப்படின்னு ஒரு கம்பெனி தாங்க இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ரோபோட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேக்யூம் கிளீனரோ இல்லை மாப்போ நம்ம வீட்டுக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்றாங்க. சரி ஃபர்னிச்சர் பெப்ஸ் இதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சாலையும் அந்த ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இது வந்து இருக்காது அப்படின்றாங்க. இது வந்து என்ன பண்ணால் நம்ம வீட்டை வந்து அப்படியே பளிச்சுன்னு இது வந்து தொடச்சி எடுத்துரும் அப்படின்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து அப்படியே அது வந்து மேப் பண்ணிவிட்டு 1 by 1 அது வந்து நான் வந்து அது வந்து க்ளீன் பண்ணிருப்பாங்க. அதாவது எந்த ஒரு அப்ஸ்டக்கிளுமே நடுவில் வந்தாலையும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு இது வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரோபோட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு ஆப் இருக்குங்களாங்க. அந்த ஆப்பை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இது வந்து நம்ம ப்ரோக்ராம் டைமிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமாங்க. இந்த டைமுக்குள்ளே இது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து வீட்டை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து தொடச்சிட்டு அதோடைய இடத்துல இது போய் திருப்பி நின்றுட்டு இது வந்து சார்ஜும் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது இல்லையோ நம்ம அம்மாங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகுங்க. சேஸ் பாட் ட்ரோவிட்
இந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா செம ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ரோபோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் சிஸ்டம் வந்து இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி இது வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இது வந்து வச்சுருக்காங்களாங்க. அதாவது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் இருக்குங்களாங்க. இதுவே இந்த ரோபோட்டே அதுவே வந்து புது புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து இது வந்து கற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டை வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலியமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாகவோ இதை வந்து நம்ம கண்ட்ரோலும் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ரோபோட்ஸையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து மிகவும் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் தாங்க இது வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு வந்து இது வந்து சொல்கிறாங்க. பெட்டி கியூபோ, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரோபோட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ரோபோட்ஸாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ரோபோட் அப்படின்றாங்க. இது பேர் தாங்க பிட்டி கியூபோ. இது வந்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வால் இருக்குன்றாங்க. இது வந்து நம்ம தொட்டால் பில்லோவை தொடர்ற மாதிரி நல்ல சாஃப்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி சவுண்டு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வாழை வந்து ஆட்டும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டுக்குள்ளேயே வந்து ஹார்ட் பீட் வந்து துடிக்கிற மாதிரி அந்த லைட்டாக வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்க. ரொம்பலாம் சவுண்டு வராதிங்க, லைட்டாக தான் இதில் வந்து சவுண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட்னால என்னடா நம்மளுக்கு யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸேஷன் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லாவே நிம்மதியாகவே தூக்கம் வருது அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ராக்கி பாட், இந்த ஒரு ரோபோட் வந்து ரொம்பவும் இப்போ வந்து பர்ஃபெக்டாகவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரோபோட் தாங்க நான் வந்து சொல்லிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்து அப்படியே வீட்டை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுற மாதிரி இது வந்து யூவி வந்து இதில் வந்து ரேடியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது யூவி ரேடியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அந்த மாதிரி வைரஸஸ் எல்லாத்தையுமே இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பெட்டு மேலேயோ இல்லை நம்ம ஃப்ளோர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிட்டு இது வந்து நம்ம வீட்டையே க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வீட்டில் மட்டும் இது வந்து க்ளீன் பண்ண யூஸ் இல்லைங்க, நம்ம வந்து வெளியே எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணாலையும் இது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமாங்க. ஹோட்டலில் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெட்டு மேலே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடுவாங்க. எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு கீழேயே உள்ளாத மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஹோலி, இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல இந்த வீடியோலேயே கடைசி ஒரு ரோபோட் வந்து இந்த ஒரு ரோபோட் தாங்க நம்ம வந்து சொல்லியணும். இந்த ஒரு ரோபோட் வந்து டெவலப் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் தாங்க இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் ரோபோட்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லாதது நிறைவுபடுத்துறதுக்காக தான் இந்த ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் வந்து எந்த ஒரு ரோபோட்டுமே மனுஷங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ரெஸ்பாண்டே பண்ணுறதில்ல, அதுக்காக தாங்க இந்த ஒரு டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த ரோபோட் வந்து மனுஷங்களோட வந்து நல்ல பர்ஃபெக்டாகவே சகஜமாகவே இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாவோ இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேட்டாவோ இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து அவருடைய ஓனர் வந்து அந்த ரோபோட் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு யோகா பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரோபோட்டும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரூமோட டெம்பரேச்சரையும் இன்க்ரீஸ் பண்ணிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோபோட் வந்து மியூசிக்கும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து டிடெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஆடியோ கேட்குற மாதிரி இது வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.